ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன படம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாவீரன் படம், சிவகார்த்திகேயன் நடித்த, அதித்தி இவங்கெல்லாம் நடித்த மாவீரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற சேனல் மாதிரி வந்து அசிங்கப்படுத்தாமல் ரொம்ப டீசெண்டாக இந்த படத்தில் என்ன இருக்குது, என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் அந்த விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த படத்தோட கதையை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கதை என்னென்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டால் தேட்டர் போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, அதுக்கு நிறைய உழைப்பு போடுறாங்க, என்ன மைனஸ் இருந்தாலும் படம் அப்படிங்கிறது ஒரு படம் தான், எல்லோரும் தப்பண்ணாத ஆளுகளே இல்லை. ஆனால் நான் படத்தோட கதையை வந்து சொல்ல போகிறதில்ல, சிம்பிள் ஒரு சிங்கிள் லைன் சொல்கிற மாதிரி தான். ஒரு கோழையாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு சின்ன பவர் கிடச்சி அவன் வீரனாக மாறுறது தான் இந்த கதை. வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறவங்க பண்ணிடுங்க, அடுத்து வந்து பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. சரி, ஓகே. மாவீரன் சிவகார்த்திகேயன் ஒரு நடித்த இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி எப்படி வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே சக்ஸஸ் ஆனாலோ அந்த பேஸ் இதில் டச் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ வித் லாட் ஆஃப் காமெடிஸ் அப்படிங்கிற மாதிரி படமோட கிளைமேக்ஸ் வரைக்குமே காமெடி வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து யோகி பாபு தான். நல்ல வேலை சூரியதில் இல்லை, ஏன்னா யோகி பாபு வர ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சிரிப்பு வருது. என்ன சொல்கிறேன், நீங்கள் படத்தை போய் பாருங்க. ஏன்னா நம்ம என்ன தான் மற்றவங்க ரிவ்யூஸ் சொன்னாலும் நீங்கள் ஒன்ஸ் போய் பாருங்கள், அவங்களோட கருத்து மாறலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் மூவியில் காமெடி வந்து நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சூப்பர் பவர்ஸ் ரிலேட்டடான மூவிஸ் எல்லாம் இப்போ வீரன் பார்த்துருப்பீங்க, அந்த ரிலேட்டடில் இது கொஞ்சம் வித்தியாசமாக சம் சூப்பர் பவர் வந்து யாரோ ஒருத்தர் காதில் சொல்கிற மாதிரி அது அந்த குரல் வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த இதுலேயே இது ஒரு புது விதமான ஒரு படமாக இருக்குது. ஓகே, பட் அது இதில் வந்து நடித்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா சரிதாவாகட்டும், யோகி பாபு மெயினாக வந்து மிஸ்கின் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப ஒரு சில ரோல்ஸ் அதான் சொல்கிற மாதிரி, சரிதாவாகட்டும் அவங்க நடித்த ஸ்க்ரீன் பிளே, அவங்க எப்போ வருவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அடுத்து சிவகார்த்திகேயன் என்ன பேசுவார், அவங்க சீன் வரும்போதும், மிஸ்கின், அடுத்து யோகி பாபு இவங்கெல்லாம் வரும்போதே கொஞ்சம் ஆவலாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இவங்களோட டோட்டல் எல்லாரும் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதித்தி இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, சம் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்குது பட் ரொம்ப சப்போர்ட்டிவ் இல்லை. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சிவகார்த்திகேயன் அவரையே பேஸ் பண்ணி போனமாக இருந்தது. அடுத்து நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இது கொஞ்சம் ப்ரீவியஸாக எல்லா படம் பார்த்துட்டு இருக்கிற ஆளுகளுக்கு தெரியும், மாஸ் என்கிற மாசிலாமணி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் இந்த படத்தோட எங்கேயோ மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணும். மாஸ் என்கிற மாசிலாமணி வந்து சூர்யா நடிச்சிருந்தார் டூயல் ரோலில், அப்பா பையன் அந்த மாதிரி ஒரு ரோலில். அதுலேயும் ஒரு சட்டன் இதில் வந்து ஆக்சிடெண்ட் சூர்யாவுக்கு நடக்கும், அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பவர் கிடைக்கும், அதாவது பேயை வந்து லைவாக பார்க்குற மாதிரி, எல்லா பேய்களும் அவங்க ஒரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. அப்போ வந்து அவர் கொஞ்சம் கெட்டவனாக இருப்பார், கெட்டவனா யாரை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பார். அதுக்கப்புறம் அப்பா பேய் அந்த ரோல் வருது, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு திருந்துறாரு, திருந்தும்போது ஒரு பவர் போயிடுது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து சுயநலமாக இருக்குது அப்படி. ஸோ என்னம்னா எந்த இதை பற்றியும் தான் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற டைமில் இவருக்கு அதே மாதிரி தலையில் அடிபட்டு ஒரு பவர் கிடைக்குது. அதே மாதிரி இவர் திருந்துற டைமில் இவர் அந்த பவர் இவர் விட்டு போகுது, தென் மறுபடியும் ஆனால் இந்த படத்தில் மறுபடியும் அவருக்கு கிடைச்சிருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா எங்கேயோ மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும். பட் வந்து எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப 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 இந்த படம் நல்லாவே எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து இப்போ நம்ம அரசியல் சின்ன சின்ன டச்சப் இருக்கு, அதை வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, எந்த ஒரு லாகும் இல்லாமல் படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்ததில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்ல காமெடியான மூவி. நீங்களும் போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. சரி, ஓகே. நான் மறுபடியும்
அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.